கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த பரிசுத்த வாரம் ஓலி வீக் என்கின்ற இந்த நாட்களில் கர்த்தருடைய பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாலு காய் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கிற இடங்களில் எல்லா கண்களை மூடி ஒரு விசை கர்த்தருடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம லட்சுமிக்க ஆரம்பிக்கலாம். பரிசுத்த தேவனே, உம்முடைய கருத்தில் முற்றிலுமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பரிசுத்த ஆண்டவரே, இந்த வாரத்தில் இந்த நாளுக்குரிய ஆண்டவரே இந்த தியானத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பாடுகிற பாடலும் இந்த நாளில் தியானிக்கிற வசனங்களும் ஆண்டவரே வீட்டிலிருந்து ஆண்டவரே எந்த இடத்துல இருந்தாலும் இந்த காணொளி மூலியமாய் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இன்றைக்கு பெரிய ஆசீர்வாதங்களையும் மாற்றங்களையும் ஆண்டவரே சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்கிற நாளாய் மாறட்டும். உம்முடைய கருத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இருக்கிற இடத்துல அப்படியே ஜபசனியோடு கண்களை மூடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே என்ற பாடலை நமக்காக ஆண்டவராக இயேசு பட்ட பாடுகளை நினைத்து அவருடைய ஒவ்வொரு நமக்காக அவர் பட்ட ஒவ்வொரு பாடுகளை நாம் தியானித்து அவருடைய கருத்தை நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். எல்லா கண்களை மூடி நாம் கர்த்தர் ஆராதிக்கலாம். நெஞ்சும் நிகழ்ந்திடுவே கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுவள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சும் மகிழ்ந்திடுதே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கெத்செமனேல வேர்வை ரத்தமாய் மாறி ஆண்டவரே கதறி அழுது ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நீர் பட்ட பாடுகளை ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு தியானிக்கிறோம். உம்முடைய கரம் எங்களை ஆண்டவரே அரவணைக்கட்டும். நன்றி சிலுவையில் வாட்டி வரை தரோ உம்மை செந்நீரம்மா
அவர்களை கண்ணீரன்று அப்பாவும் மனம் பிரிதே, அப்பாவும் மனம் பிரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் மேலை கண்கள் கலங்கிடுவே. அப்பாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சும் நிகழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் மேலை கண்கள் கலங்கிடுதே. அப்பாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சும் நிகழ்ந்திடுதே. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெருசப்பா எங்களுக்காக. ஆண்டவரே, நீங்கள் பாடுகளை அனுபவித்து ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை உண்மையிலே விழுந்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே. இன்றைக்கு உம்முடைய பாடுகளை குறித்து நாங்கள் தியானிக்க கொடுத்த இந்த நாளுக்காய் நன்றி. இதை கேட்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தியானிக்கிற காரியங்கள் ஒரு தலைப்பு என்னவென்றால், தி சோல்ஜர்ஸ் மோக் ஜீசஸ், சேவகர்கள் இயேசுவை பரிகாசம் செய்தனர் என்கின்ற ஒரு தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு 27:27-31 வரைக்கும் நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் என்று இங்க சொல்லி தெரியப்படுத்துகிறது. இந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் இதே சம்பவத்தை மார்க் 15:16-21 வரைக்குமாய், யோவான் 19:2-3 வரைக்கும் நாம் படிக்கும்பொழுது இங்க ஆண்டவராக இயேசுவை அவங்க பரிகாசம் செய்து ஆண்டவராக இயேசுவை என்னென்ன காரியங்களில அவங்க எவ்வளவு முடியுமோ எவ்வளவு கேவலத்துக்குள்ள அவரை நடத்தினார்கள் என்று அங்கு தெளிவாய் சொல்லி தெரியப்படுத்துகிறது. அப்படி இந்த இடத்துல நாம பார்க்கும்போது இந்த வசனங்களில 12 காரியங்கள் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த வசனத்துக்குள்ளேவே அந்த காரியங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. முதலாவது சொல்லப்படுகிறது, அவர் வஸ்திரத்தை அவர்கள் கழற்றி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை அவர்கள் கழற்றினார்கள். இரண்டாவது சொல்லப்படுகிறது, சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி. மூன்றாவது சொல்லப்படுகிறது, முள்ளுகளால் முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து. நான்காவது அதே இடத்துல பார்க்கும்போது, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து. ஐந்தாவது சொல்லப்படுகிறது, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு. ஆறாவது சொல்லப்படுகிறது, யூதுடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி. ஏழாவது அங்க பார்க்கிறோம், அவர் மேல் துப்பி அல்லது அவர் மேல் உமிழ்ந்து. எட்டாவது பார்க்கிறோம், அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்து. அடுத்து அங்க பார்க்கிறோம், அவரை பரியாசம் பண்ணி. அடுத்து அங்க சொல்லப்படுகிறது, அவருக்கு உடுத்தின மேல் அங்கியை கழற்றி. அடுத்து சொல்லப்படுகிறது, அவருடைய வஸ்திரத்தை அவருக்கு மறுபடியுமாய் உடுத்தி அவரை சிலுவையில் அறைய கொண்டு போனார்கள். இவரை ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் அங்க செய்த காரியங்கள் எல்லாம் நாம தியானிக்கணும்னா நமக்கு ஒரு நாள் போதாது, ஒரு வாரம் போதாது, ஒரு மாதம் போதாது, ஒரு வருடம் போதாது. எத்தனை ஆயுசு இருந்தாலும் அதை குறித்து அவர் பட்ட பாடுகளை நாம தியானித்துக் கொண்டே போகலாம். ஆனால் அவ்வளவு காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட பாடுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு அனுபவித்தார். ஏன்னா இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம அடைய வேண்டிய அந்த ஆக்கினையை, நாம பெற வேண்டிய அந்த தண்டனையை, நாம
உலகத்தின் ஜனங்கள் மத்தியில பரியாசம் பண்ண வேண்டிய அந்த காரியங்களை உனக்காகவும் எனக்காகவும் நமக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை எல்லாம் அனுபவித்தார். யோசித்து பாருங்க, ஒன்னு ரெண்டும் அல்ல, இத்தனை பாடுகள். இந்த உலகத்தை நாம இயல்பா பார்த்தோம்னா, சாதாரண யாரையோ ஒருத்தரை நம்ம பரியாசம் பண்றோம், நாம ஏதாவது அவங்கள ஃபன்னா ஏதாவது நாம கேலி பண்றோம்னா அவங்களால பொறுத்து கொள்ள முடியாது. ஒரு காரியத்தை ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய பார்த்து ரெண்டு பேர் மூணு பேர் சிரிச்சமானாலுமே அந்த குழந்தைக்கு கோவம் வந்துடும், அழுதும் கத்தி அழும் அல்லது ஓடிடும். அப்படின்னா என்னன்னா, நம்ம சிரிக்கிறது அந்த குழந்தைக்கு அது கஷ்டமா தெரியும். அப்படின்னா உலகத்தை படைத்த அண்ட சராரங்களை உருவாக்கின ஆண்டவராகிய தேவன், அவர் இவ்வளோ பாடுகளை கொடுத்தாங்க, எவ்வளோ உபத்திரப்படுத்தினாங்க, எவ்வளோ அவரை வேதனைப்படுத்தினாங்க, எவ்வளோ அவரை கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் வேதம் சொல்லப்படுகிறது, ஆடு ஆனது கொண்டு போகும் பொழுது அது எப்படி மௌனமாய் கடந்து போகுதோ அதுபோல ஆண்டவராக இயேசு இவ்வளோ பாடுகள் மத்தியிலும் அவர் மௌனமாய் அவர் கடந்து போனார். ஒரு வார்த்தையும் வாய் திறந்து பேசலை. ஏன்னா இந்த பாடுகளை எல்லாம், இந்த கேவலத்தை எல்லாம், இந்த அவமானங்களை எல்லாம், இந்த நிந்தைகளை எல்லாம், இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஆக்கினைகளை எல்லாம் நீயும் நானும் சுமக்க வேண்டியதற்கு முன்பதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2020 வருடங்கள் முன்பதாகவே ஆண்டவர் இந்த ஆக்கினைக்குள்ள கடந்து போனார். யோசித்து பாருங்க, உலகத்துல உலகத்தையே படைத்த தேவன், அவருடைய வேதம் சொல்லப்படுகிறது அவர் ஆயிரங்களில் சிறந்தவர், பதினாயிரங்களில் சிறந்தவர். அப்படிப்பட்ட தேவன் வேதம் சொல்லப்படுகிறது இந்த பாடுகளுக்கெல்லாம் பின்பதாய் அவர் கொண்டு போறாங்க கல்வாரிக்கு. அவரை வேதம் சொல்லப்படுகிறது அவரை பார்ப்பதற்கு ரூபம் இல்லாதபடி இருந்தாராம். ஏன்னா அந்த அழகு எல்லாம் ஆண்டவராகி தேவன் அந்த அப்படிப்பட்ட அவர் உலகத்துல தேவனுக்கு சமமாய் இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் விட்டு உனக்காக எனக்காக ஆண்டவர் இந்த பாடுகளை எல்லாம் அனுபவித்தார். இன்றைக்கு வேதத்தில் நாம் பார்க்கிறோமே, உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் வந்தார்கள், ஏற்கனவே தலைமை போதகர் பல காரியங்களில் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் எழுப்பினாங்க, எத்தனையோ அதிகாரிகள் வந்தாங்க, எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்தாங்க, எத்தனையோ பெரிய பெரிய சாதனையாளர்கள் வந்தாங்க. ஆனால் இன்று வரை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய புகழ், அவருடைய உலகத்தில் நமக்காக அவர் பட்ட பாடுகள் அந்த அன்பு இன்னைக்கு ஒருவராலும் அது அழிக்கவே முடியாது. ஏன்னா நமக்காக இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட பாடுகளெல்லாம் ஏற்று, நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக பரிகாரம் செய்த, நமக்காக இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் அனுபவித்த தேவன் இந்த உலகத்தில் கடவுள் என்பதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் சொல்லப்படும் பொழுது, வேதத்தில் சொல்லி தெரியப்படுத்துகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக ஆண்டவராகி தேவன் இந்த ஆக்கினைகளை அவர் கடந்து வந்தார். இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை உலகம் சொல்லும், நாம இந்த நீங்க யோசிப்பீங்க, இந்த பரிசுத்த வாரமாச்சே, நாம வந்து சபையில் ஆராதிக்க முடியலன்னு. ஆனாலும் உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் உங்களையும் என்னையும் தேடி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய தலைமை போதகர் மூலியமாய் வசனங்கள் நம்முடைய வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கிறதா. இந்த நாட்களில் நீங்க வீட்டுக்குள்ள நீங்கள் அடைபட்டிருந்தாலும் சரி, நீங்கள் வேதம் சொல்லப்படுகிறது கழுகானது பொறுமையாய் காத்திருந்து புதிய பலனை அது அடைந்து எப்படி உயர எழும்பி பறக்கிறதோ, அதுபோல கர்த்தருக்கு இந்த நாட்களில் நாம இந்த இப்படிப்பட்ட இந்த லாக்அவுட் நாட்களில் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும், இந்த நாட்கள் எல்லாம் முடிந்து நாம வெளியே வரும்போது, சபைக்குள்ள வரும்போது ஆண்டவர் உன்னையும் என்னையும் நம்மையும் ஆண்டவர் பெரிய காரியங்களுக்குள்ள, உயர்ந்த காரியங்களுக்குள்ள கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்தா. ஏன்னா வேதம் சொல்லப்படுகிறது அவருடைய வசனம் ஒரு நாளும் அழிஞ்சு போகாது, அவருடைய வசனம் ஒரு நாளும் அது அதாவது மாறாது. வானம் பூமி ஒழிந்தாலும் கர்த்தருடைய வசனம் ஒருபோது ஒழியாது. இந்த ஜீவனுள்ள வார்த்தை சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட பாடுகளெல்லாம் ஆண்டவராகிய தேவன் ஏற்றுக்கொண்டார்னா, இன்னைக்கு இந்த உலகத்தில் இந்த கவர்மெண்ட்டோ அல்லது கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாளில் சொல்லப்பட்டிருக்கிற நாட்களில் நாம் கர்த்தருடைய கரத்தில் நாம் அடங்கியிருப்போம். வீட்டுக்குள்ளே நாம் அடைப்பட்டிருந்தாலும் நம்ம வசனத்தை தியானித்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கர்த்தருடைய பாடல்களை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் துதிகளை ஏறெடுத்து கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்படி நாம் காத்திருக்கும்போது ஆண்டவர் நம்மை மட்டுமல்ல உலகத்தில் பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர போகிறார், பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறார். இதற்கு முன்பு இருந்த ஜனங்களுடைய ஒவ்வொரு நாட்களுடைய ரட்சிப்பை விட இன்னும் பல மடங்கு கர்த்தர் எழுப்ப போகிறார். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். எவ்வளோ பாடுகள், எவ்வளோ காரியங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அனுபவித்தார். ஆனாலும் நமக்கு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நமக்கு ஆகாரம் உண்டு, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நமக்கு வசதி உண்டு, வீட்டுக்குள்ளவே நாம் அடைபட்டிருந்தாலும் நமக்கு ஒவ்வொரு வேலைக்கேற்ற காரியங்கள் எல்லாமே உண்டு. அப்படி நமக்கு இருந்தோம், கர்த்தருடைய பாடுகளை நாம் தியானிக்கலைனா, கர்த்தருடைய பாடுகளை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் அதை நாம் நினைக்கலைனா, நாம் நன்றி கட்ட
ஜனங்களாக மாறிடுவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பாடல்களை நினைப்போம். இந்த பரிசுத்த வாரத்தில் இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் கேட்கிற சத்தியங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில், புதன்கிழமையில், திங்கக்கிழமையில் இப்படியா தலைமை போதகர் மூலியமாய் கேட்கிற வசனங்களை நாம் கேட்டு ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்கும் போது, அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்முடைய சபையும் ஆண்டவர் பெரிய காரியங்கள் கொண்டு போகிறார். ஏன்னா வேதம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வசனத்துக்குள்ள நமக்கு அடங்கிருக்கும். வேதம் சொல்லப்படுது அவருடைய பலத்தை புயத்துக்குள்ள அடங்கிருங்க, ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துவார் என்று. அப்படி நாம் கர்த்தருடைய கருத்தில் நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் கட்டாயம் நம்மை உயர்த்தி, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை நன்மைக்குள்ள நடத்த போகிறார். கர்த்தருடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளுடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி எல்லாம் ஒரு விஷயம் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். கிருபையில் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே உம்மை பரிகாசம் பண்ணினார்கள். ஆண்டவரே என்னென்ன காரியங்களை உமக்கு செஞ்சாங்க, பொறுமையாய் ஏற்றுக்கொண்டீங்க. ஆண்டவரே ஒரு வார்த்தை நீங்கள் ஆண்டவரே பேசப்படல. ஆண்டவரே காரணம் என்ன? ஆண்டவரே எங்களுக்காக நீங்க எல்லாவற்றையும் மௌனமாய் நீங்க சகித்தீங்க. ஆண்டவரே இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய ஆண்டவரே தனிப்பட்ட ஆண்டவரே அப்பா வாழ்க்கையில, ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களில என்ன பாடுகள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா அதை நாங்கள் சகிக்க, ஆண்டவரே அதை நாங்கள் மேற்கொள்ளுகிற பலத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே இந்த நாளுடைய இந்த வசனத்தை ஆண்டவரே கேட்ட பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளுடைய இந்த தியானம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணட்டும். ஆவியானவர் தாமே நீர் அப்படி நடத்த போகிறீர். எங்கள் சபை மக்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியக்கார குடும்பங்களை, தலைவர்கள் குடும்பங்களை, விசுவாச குடும்பங்களை, வாலிப குடும்பங்கள், ஆண்டவர் சிறு பிள்ளைகள் அத்தனை பேரை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறார். அதற்காக நன்றி. உம்முடைய கரத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே இயேசு மொழி செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனத்தை கேட்ட உங்களை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிப்பார்.